السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها

மாலை பொழுதில் இந்த அறிவு பூங்காவில் மார்க்க செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி அதன்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹரப்பு ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இங்கு பேசப்படக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்த எனக்கும் உங்களுக்கும் ரப்புல் ஆலமின் தௌஃபி செய்வானாக எனக்கு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த இடத்துல தலையங்கம் பிரார்த்தனை ஒரு மாபெரும் ஆயுதம் ஆம் பிரார்த்தனை என்பது ஒரு முஸ்லீமுடைய ஒரு மாபெரிய சொத்தாக இஸ்லாம் வழங்கி இருக்கிறது ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிரார்த்தனையை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் பிரார்த்தனை அது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள் பிரார்த்தனை என்பது வணக்கம் இதனால் தான் இஸ்லாம் பிரார்த்தனையை அல்லாஹுவிடத்திலே மாத்திரம் கேட்க வேண்டும் என்று சொல்கிறது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே ஒரு மனிதன் பிரார்த்தித்தால் அல்லாஹ் அல்லாதவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உலகத்தில் அல்லாஹ் அன்று இருக்கக்கூடிய அனைவரும் உள்ளடங்கப்படுவார்கள் வலிமார்கள் நாதாக்கள் மலக்குமார்கள் நபிமார்கள் அனைவரும் உள்ளடங்குவார்கள் அல்லாவிடத்தில் மாத்திரமே பிரார்த்திக்க வேண்டும் அவனே நம்முடைய காரியங்களை எல்லா நிலைகளிலும் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் எவ்வளவு பேர் கேட்டாலும் அதை அவன் ஒரே நேரத்தில் அள்ளி வழங்கக்கூடியவர் அதற்கு ஆற்றல் மிக்கவன் அதனால்தான் இஸ்லாம் நம்மை பிரார்த்தனையை எல்லாவிடத்திலேயும் மாத்திரம் கேட்க வேண்டும் எந்த காரியமாக இருந்தாலும் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹ் வல்லாம் அவர்கள் சொல்றாங்க சின்ன விஷயமாக இருந்தாலும் கேளு அல்லாட்ட பெரிய இருந்தாலும் அல்லாட்டு கேள் பிஞ்சு போனால் கூட அதையும் அல்லாட்டு கேளுதான் செய்து உனக்கு நோய் இருக்கிறதா உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா பொருளாதார பிரச்சனையா உலகத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதா நீ பல பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறாயா கேள் அல்லாஹிடத்திலே அவன்தான் அவைகளை எல்லாம் லேசாக்கி அந்த கஷ்டத்தில் இருந்து உன்னை விடுவிக்கக்கூடியவன் அம்மன் யுஜீபுல் முதத்தர்ர இதாஜா ஆ வய ஷெஃபு சு வைஜ அலுகும் குலாஃபா அல் அருக் அ இல்லாஹும் அல்வா கலீலம்மா தவ கரூர் ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனையான அதாவது இந்த நிலையிலிருந்து அவனால் தப்பிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய முதத்தர் ஒரு சங்கடமான ஒரு சூழலிலே மாட்டுப்பட்டு கொண்ட ஒரு மனிதன் அந்த இடத்திலே அந்த பிரச்சனையிலிருந்து அவனுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று அவன் நாடி பிரார்த்தனை செய்தால் அம்மன் அல்லாஹ்ன்றி யார் இந்த பிரச்சனையை தீர்த்து அந்த மனிதனை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து இந்த பூமியின் அதிபதிகளாக ஆக்கி அவனை இந்த உலகத்திலே ஒரு சுதந்திரமான மனிதனாக வாழ வைப்பதற்கு சக்தி உலகத்தில் யார் கிடைக்கிறது யாருக்கும் இல்லை அய்லா ஹும் அல்லாஹ் அல்லாஹடா கூட இன்னொரு சக்தி இருக்கிறதா இன்னொரு கடவுள் இருக்கிறானா அப்படி இருப்பதாக சொன்னால் கலீல அம்மா சத கருண் நீங்கள் குறைந்த சிந்தனை உள்ளவர்கள் உங்களிடத்தில் சிந்தனை முழுமையாக இல்லை என்பதாக தன்னிதை விளங்க வேண்டும் என்று அல்லாஹ் ரபுலா ஆலமீன் அல்லாஹ் மட்டும் கக்கணுங்கிறான் வன்னல் மசாஜ் இதல் இல்லா பள்ளிவாசல் அல்லாஹுக்குரியது அவனன்றி நீங்கள் வரையா ஃபலா சதுவும் அல்லாஹ் அஹதா அவன் வேறு யாரிடத்திலும் நீங்கள் பிரார்த்திக்க கூடாது வல்லதீன்துணி அல்ல அன்றி நீங்கள் யாரிடம் அழைக்கிறீர்களோ அவர்களால் பேரீத்தம் அந்த கொட்டையின் மேலே இருக்கக்கூடிய அந்த சிறிய அற்புத ஒரு அற்பமான ஒரு சிறிய ஒரு டுஷி போன்று இருக்கக்கூடிய அந்த தொலி இருக்கிறதே அதை கூட அந்த சக்தி கூட வல்லமை கூட அவர்கள் கிடையாது என்றெல்லாம் சொல்கிறார் இப்படி ஏராளமான குருவான் வசனங்கள் இருக்கிறது என் அருமை சகோதரர்களே நாம் அல்லாவிடத்தில் கேட்போம் அல்லாவிடத்திலே நாம் மன்றாடுவோம் அல்ல அனைத்தையும் நிவர்த்தி செய்து தரக்கூடியவன் அல்லாவுடைய நல்லடியார்களே இதற்கு நபி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில உதாரணங்களை எடுத்துக் கொள்வோம் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பத்ரு போர்க்காலத்திலே கலந்து கொள்கிறார்கள் போரென்றாலே இந்த தவறாக விளங்குவாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களிலும் ஒரு சிலர் இஸ்லாம் போரால் தான் வளர்ந்தது இஸ்லாம் ஒரு பயங்கரவாதத்தால் வளர்ந்தது இஸ்லாம் பயங்கரவாதத்தை வளர்க்குன்னு சொல்லுவாங்க வளர்க்கின்றது என்று சொல்லுவார்கள் நீங்க வந்து இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த யுத்தங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லி இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் தான் அந்த யுத்தத்தை ஆரம்பித்தவர்கள் அவர்கள்தான் இந்த யுத்தத்துக்காக அழைத்தவர்கள் இஸ்லாத்தில் நடந்த எல்லா யுத்தங்களும் ஒரு தற்பாதுகாப்பு யுத்தம்தான் அடிக்க வந்தவர்களை தற்பாதுகாப்பாக செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்ட யுத்தங்கள் இந்த அடிப்படையில் இஸ்லாமிய வரலாற்றிலே இஜிரி இரண்டாவது ஆண்டு நடந்த ஒரு யுத்தம் பதில் யுத்தம் யுத்தத்துக்கு ரசூல்லாஹி சல்லா அலுவலம் போகலை வேற ஒரு நோக்கத்துக்கு போறாங்க எதிரிகள் ஆயிரம் பேருடன் வந்திருக்கிறார்கள் ஆயுதத்துடன் சகலவிதமான விதமான ஏற்பாட்டுடன் மக்காவில இருந்து அபு ஜஹிருடைய தலைமையில நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒரு முன்னூத்தி பதிமூன்று கிட்டத்தட்ட தோழர்களுடன் அந்த அபுசுபியானுடைய தலைமையில் வரக்கூடிய அந்த வியாபார கோஷ்டியை மறிப்பதற்காக போறாங்க காரணம் மக்காவில் இவர்கள் எச்சரித்துக்காக வந்த போது இவர்களுடைய சொத்து சோகம் பறிச்சுக்கிட்டாங்க இது மக்கா சொத்துக்கு பகரமாக எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல அன்புள்ளவர்களே பதுர் முன்னூத்தி சுச்சம் சகாபாக்கள் இந்த நோக்கத்துக்காக போயிருக்கிறார்கள் எதிரிகளோ ஆயிரம் பேருடன் ஆயுதங்களுடன் தயாருடன் வந்திருக்கிறார்கள் இதை சல்லல்லாக அழகி வசல்லமர்கள் திடீரென்று சந்திக்கிறார்கள் தன்னுடைய தோழர்களுடன் மஷூரா பண்றாங்க நாம் வந்தவர்களை சந்திப்போம் வந்தவர்களை சந்திப்போம் கூட வம்புக்கு வரல அநியாயத்துக்கு வரல அநியாயமாக மக்காவில இருந்து பதில் வரைக்கும் வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி வச்சம் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்கிறாங்க யாருக்கு யாரை தேடி நபி அவர்களையும் சஹாபாக்களையும் தேடி திடீர் ஒரு சந்தர்ப்பம் இப்ப சல்லு அலேஹி வசல் அவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் ஒரு மசூரா ஒரு ஆலோசனை செய்து விட்டு இப்போது நீங்கள் பதர் போர் நடந்த இடத்துக்கு சென்றால் அங்கே ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது அந்த இடத்தில் தான் நபி அவர்கள் கொஞ்சம் மேட்டு பகுதி அந்த யுத்தம் நடந்த நடக்கக்கூடிய இடத்திலிருந்து கொஞ்சம் தூரமானது அந்த இடத்திலே ஒரு நபி அவர்கள் அந்த படையுடைய தளபதி என்ற காரணத்தினால் அவர்களுக்கு என்று ஒரு சிறிய பந்தல் போடப்பட்டு அங்கே சில சகாபாக்கள் பாதுகாப்புக்காக இருக்கிறார்கள் அந்த பந்தலின் கீழே நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹூடத்திலே இப்படி ஒரு துவா பிரார்த்தனை செய்வாங்க இபுன் அப்பாஸ் அல்லாஹு அறிவிக்கிறார்கள் நசாயிலே இந்த அதிஸ் பதியப்பட்டிருக்கிறது என்ன சொல்லாங்க சல்லா யா அல்லாஹு உன்னுடைய உடன்படிக்கையை வாக்குறுதியை உன்னுடத்திலே கேட்கிறேன் என்ன வாக்குறுதி உங்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று சொல்லி இருக்கிறாயே அந்த வாக்குறுதியை சொல்லி நான் கேட்கிறேன் யா அல்லாஹ் அல்லாஹும இன்ஷியூத் த லம்ஃபு அபத் யா அல்லாஹ் நாங்கள் இவ்வளவு பேர் தான் எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியிலே பதிமூன்று ஆண்டுகளாக மக்காவில் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பாக பல இன்னல்கள் துன்பங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து வந்தோம் அவருடைய தொல்லை பொறுக்க முடியாம அவனுடைய அனுமதியோடு ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறோம் மதினாவுக்கு நாங்கள் இவ்வளவு பேர் தான் பெருக்கிறோம் அன்றா ஆண்டு இந்த உலகத்தில் நாங்கள் நாங்கள் இந்த இவ்வளவு பேர் தான் இருக்கிறோம் நாங்கள் இந்த யுத்தத்திலே இந்த எதிரிகளுடைய அந்த ஆயுத முனையிலே நாங்கள் அழிக்கப்பட்டால் உன்னை வணங்குவதற்கு இனி உலகத்தில் யாரும் இல்லை லம் நீ வணங்கப்பட மாட்டாய் ஒரு உருக்கமான ஒரு துவா சொல்லாஸ் அவங்க இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையிலே சொன்ன ஒரு முக்கியமான வசனம் தான் இது அல்லாஹுமை யா அல்லாஹ் நீ நாடினால் இனிமேல் உன்னை உலகத்தில் வணங்குவதற்கு யாரும் இல்லை இப்ப அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் நபி அவர்களின் கையை பிடித்து ஹஸ்புக யார சூரல்லா இங்கு உங்களுடைய பிரார்த்தனையை நிறுத்தி கொள்ளுங்க போதும் உங்களுடைய பிரார்த்தனையை யா யாரா யார சூரல்லா நீங்கள் அல்லாஹுவை அலட்டி கேட்டு விட்டீர்கள் இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது நபி சல்லாஹூ அலை வசல்ல தோளிலே ஒரு துண்டு இருந்தது அந்த துண்டு விழுகிறது நபி அவர்களுக்கு தெரியவில்லை அந்த துவா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியை சல்லல்லா அலிசல்ல அல்லாஹிடத்தில் கேட்டு அவர்களுடைய தோளில் கிடைக்கக்கூடிய துண்டு கீழே விழுகிறது அது கூட அவர்களுக்கு உணரவில்லை இந்த நேரத்தில் தான் அபு பக்கர் சித்திகர் உன்னோட துவாவை போதும் நீங்க அல்லாட்ட கேட்ட துவா போதும் யார சூழலா அல்லாஹுவே அழட்டி விட்டீர்கள் அல்லாஹுவை அலட்டிது துவா கேட்டு விட்டீர்கள் அப்போ சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியாக வரும்போது எப்படி வராங்க சயோஹுசமுல் ஜம்மு வை நத்துபுர் இந்த கூட்டம் தோக்கடிக்கப்படும் புறமுது காட்டி ஓடுவார்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு ரசூல்லாய் சல்லா சொல்லம் வராங்க அல்லாஹ் ரபுல் சூரத்துல் அன்பா இந்த செய்தியை சொல்லி காட்டுறான் இது தஸ்தீது ரப்பக்கும் அன்னி முமித்துக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே திருமறை குர்ஆன் நமக்கு சான்று பகருகிறது ரசூருல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே இந்த கேட்ட துவாவை உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தால அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக சொல்கிறான் இது அந்த இடத்திலிருந்து துவா கேட்டீங்க அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாதா இந்த ஆபத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு கேட்டு துவா கேட்டீர்கள் ஃஃஸ்தஜாப லகும் அன்னி முமிதுகும் ப மினல் மலாயிகத்தி முர்திஃபீன் ஒருவருக்கு பின் ஒருவர் தொடர்ந்து வரக்கூடிய ஆயிரம் மலக்குகளை கொண்டு உங்களுக்கு நான் உதவி செய்வதாக வாக்களித்து விட்டேன் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீங்க என்ன செய்யுங்க போய் யுத்த களத்தில் நீங்கள் யுத்தத்தை தொடருங்கள் வெற்றி உங்களுக்கு அல்லா எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று பாருங்க இந்த துவா எவ்வளவு பலம் வாய்ந்தது என்று பாருங்கள் துவா கேட்கிறாங்க யுத்தகாலத்துக்கு அல்ல மலக்குகளை அனுப்புகிறார் அந்த யுத்த காலத்திலே கலந்து கொண்ட சகாபாக்கள் சொல்கிறார்கள் அந்த யுத்த காலத்திலே கலந்து கொண்டு தோற்கடிக்கப்பட்டு புறமுது காட்டி ஓடி மக்காவுக்கு சென்றவர்கள் அங்கே வந்த மக்கள் மக்கா வாசிகள் கேட்குறாங்க இவ்வளோ பெரிய பட்டாளத்தோடு போனீங்களே என்னப்பா எவ்வளோ தோக்கடிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எங்களுடைய கழுத்துகளை அவருடைய வாள்களுக்கு திரு நாங்கள் கொடுத்தோம் அவர்கள் வெட்டிக் கொண்டு போனார்கள் சகாபாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் வாளை எடுத்து வெட்ட போகிறோம் எங்களுடைய வாள் அந்த எதிரியுடைய கழுத்திலே போய் சேருவதற்கு முதல்ல எதிரியுடைய கழுத்து துண்டாடப்படுகிறது யார் அது யார் அந்த வேலை செய்கிறது அல்லா சொன்னா இந்த சுரத்து அன்பாருடைய ஒன்பதாவது ஆயத்தில அந்த மலக்குகள் உகது போர்க்களத்திலே சாதுபுன் அபிவக்காஸ் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்றாங்க ஒரு கட்டத்திலே நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களை சூழ ஒன்பது சஹாபாக்கள் தான் இருக்கிறாங்க ஏழு அன்சாரிகள் அந்த ஏழு அன்சாரிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கே என்ன செய்யப்படுறாங்க அங்கே ஷஹீதாக்கப்படுறாங்க கடைசியில தல்ஹா ரதி அல்லாஹு தாலா அன்னோர்களும் சாது புனு அபிவக்கா ஷிரதி அல்லாஹு தாலா அன்னர்களும் இரண்டு பேர் தான் நிற்கிறாங்க எதிர்கள் ரசுல்லாவை அப்படி சூழ்ந்து கொண்டார்கள் இப்படியான ஒரு விக்கெட்டான கட்டத்திலே புகாரியிலே வரக்கூடிய ஹதீஷ் சாது புனு அபிவக்கா சிரதியல்லாஹு தாலா அன்னோர்கள் சொல்கிறார்கள் எனக்கு முன்னால் இரண்டு பேரை பார்த்தேன் அந்த இரண்டு பேரும் வெள்ளை ஆடை அணைந்திருக்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் என்னுடன் சேர்ந்து அந்த யுத்தத்திலே யுத்தம் கடுமையாக யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை அந்த உகது போர்க்களத்துக்கு முதலே நாம் பார்க்கல ஒரு முடிந்து பார்க்கவில்லை இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது அது ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்களும் மீகாயில் அலி இஸ்லாம் என்று வருகிறது அகல் போரிலே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அகழ் போரை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்குள் போய் தன்னுடைய கவச ஆடைகளை கலத்த போகிறார்கள் அப்போது ஜிப்ரில் அலஹி இஸ்லாம் சொல்லாங்க ஒரு நபி அதாவது நான் இன்னமும் என்னுடைய கவசாடையை களையவில்லை புறப்படுங்கள் நான் வந்து என்ன செய்யல என்னுடைய இன்னும் நீங்க ஏன் கலட்டுறீங்க யுத்தம் முடியவில்லை இந்த இக்கட்டான காலகட்டத்திலே உங்களுக்கு கடைசியில் காலை வாரி விட்டார்களே அந்த பனுக்குறையா அவர்களை சுத்தப்படுத்த மனு மீனி மதினாவில் அந்த பொந்தும் இருக்கிறது அந்த பாம்பு பொந்து அதையும் சுத்தப்படுத்த வேண்டும் புறப்படுங்கள் அப்பதான் சல்லா அலுவலம் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து பனு குறைவாவில் தான் நீங்கள் அசரை தொழ வேண்டும் என்று அன்புள்ளவர்களே இப்படி குருவானும் ஹதீதும் அல்லாஹ்வுடைய நபிக்கு மலக்குகளை அனுப்பி அந்த இக்கட்டான கட்டங்களில் உதவி செய்தான்ங்கிற வரலாறு குருவான் கூறிக்கொண்டிருக்கிறது பதிரை பாருங்கள் பதிரில் முன்னூற்றி சொச்சம் எதிர்தரப்பு ஆயிரம் உகதிலே பாருங்கள் எூறு எழுநூறு பேர் முஸ்லிம்கள் எதிர்த்தரப்பு மூவாயிரம் பேர் அகலியிலே பாருங்கள் முஸ்லீம்கள் மூவாயிரம் எதிர்த்தரப்பு பத்தாயிரம் இவர்களுக்கு உதவி செய்தான் இவர்களுடைய திறமையாலா இல்லை அங்கே அல்லாஹூ தாலா ஹந்தக்கில் சொல்கிறான் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாத பட்ட பட்டாளங்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் தரவுஹா அதே நேரத்திலே ஹுனைனில் இவர்கள் நாங்கள் பதிரிலும் உகதிலும் ஹந்தக்கிலும் எண்ணிக்கையில் குறைவாக இருந்து நாங்கள் எதிரிகளை வந்துவிட்டோம் ஹுனைனில் நாங்கள் அவர்களை விட அதிகமாக இருக்கிறோம் இங்கே நமக்குத்தான் நிச்சயம் வெற்றி என்று சொன்னபோது அல்லாஹகுசு பஹானவு தஆலா சொல்லிக் காட்டுகிறான் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய தொகையை உங்களுக்கு ஆச்சரியத்தில் ஆக்கிய போது அல்லாஹா குசு உங்களுக்கு பாடம் படித்து தருவதற்காக வேண்டி என்ன செய்தான் ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்களுக்கு தோல்வியை காட்டினார் உங்களால் வெல்ல முடியல உங்களுடைய திறமையார் அல்ல உங்களுக்கு அல்லாஹுடைய உதவியினால் நீங்கள் வண்டீர்கள் என் அருமை சகோதரர்களே குர்வான் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் தாலா நடக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்து காட்டுகிறார் அதே போல குர்வான் சொல்லக்கூடிய இன்னமும் ஒரு செய்தியை பாருங்கள் சூரத்தில் அன்பியாவில் வதன் நூனி இதஹப முகாதிபன் ஃபலன் அல்ல நக்தி ராலே இல்லாஹ அவர்களுக்கு நூன் நூனுடையவர் என்று மீன் மீன் கிடந்தவர் அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது உங்களுக்கு வரலாறு தெரியும் நேரத்தை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக செய்தியை சொல்கிறேன் அந்த யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் கடலிலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அங்குள்ள ஒரு மீன் அவர்களை விழுங்கிக் கொள்கிறது அல்லாவிடத்திலே அவர்கள் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு நான் செய்த தவறுகளை மன்னித்து விடு என்று சொல்லி லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினவாலி மீன் உன்னை அன்றி எந்த இறைவனும் கிடையாது நீ பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்ட போது அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா சொல்கிறான் ஃபஸ்தஜபனா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி வதக்கதாலிக நுஞ்சில் முஃமினீன் நாம் அவரை அந்த ஆபத்திலிருந்து நஜ்ஜைனா பாதுகாத்தோம் அவருடைய அந்த கவலையிலிருந்து நாம் அவரை பாதுகாத்தோம் ஒகதாலி கனுஞ்சில் மூமினின் இவ்வாறு தான் மூமிகளையும் நாம் பாதுகாப்போம் அந்த ரப்பு நம்ம நமக்கு எவ்வளவு கவலைகள் இருக்கிறது எவ்வளவு தேவைகள் இருக்கிறது ரப்பிடத்தில் கையேந்துங்கள் அல்லாஹு தாலா வை மீனுடைய வயிற்றிலே கடலுக்குள்ளே மீன் மீனுடைய வயிற்றுக்குள்ளே யூனு சலஹிசலாம் அல்லாஹு தாலா என்ன செய்தான் அவர்களை நூனுடையவர் என்று சொல்லுகிறான் அது மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க யார் இந்த மீனுடையவர் கேட்டு அந்த வாத்தியை சொல்லி துவா கேட்குறாரோ அல்லாஹு தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் மீனுடையவர் யூனிஸ் அலேஹிசலாம் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஒ ஜக்கரியா இதுநாதா ரப்பஹு ரப்பிலா சதர்ணி ஃபர்தன் அன் த ஹைருல் வாரிசின் ஜக்கரி அலஹீஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை அவங்க அல்லாட்ட துவா கேட்குறாங்க யார் அல்லாஹ் இனி இந்த உலகத்திலே வாரிசுகள் இல்லாத ஒரு தனி மனிதனாக வாழ விட்டு விடாதே வாரிசுகள் கொடுக்கிறவர்களில் நீ தான் சிறந்தவன் உனக்கு தான் அந்த வல்லமை இருக்கிறது என்று அவர் அவர்கள் அல்லாஹுடத்திலே உறுதியாக துவா கேட்ட போது அப்படி நாம் பிரார்த்தனையோம் என்ற ஒரு மகனை அவருக்கு நாம் கொடுத்தோம் வாசு அவருக்கு அவருடைய மனைவியை நாம் ஒரு சாலிஹான மனைவியாக ஆக்கி கொடுத்தோம் இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைரத் நல்ல விஷயங்களில் அவர்கள் ஒருவரை ஒருவர் முந்து கூடியவர்களாக இருந்தார்கள் வயதுனா ரகபன் வரஹபா அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விடத்தில் உள்ள ஆசைகளை கேட்டு துவா கேட்பார்கள் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டு துவா கேட்பாங்க அவர்கள் எங்களுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் சூரத்துல் அம்பியாவுடைய எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இப்படி ஏராளமான சம்பவங்களை நம்ம குருவானில் பார்க்கலாம் ஹதீஸில் பார்க்கலாம் அல்லாஹு தாரா யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தான் மீனுடைய வயிற்றிலே மாட்டிப்பட்டு கொண்டிருந்த அந்த யூனிஸ் அலே இஸ்லாம் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து அங்கேயும் வாழ வைத்து அங்கேயிருந்து வழிவாக்கி அவர்களை வாழ வைத்தான் குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனையை கேட்டபோது அவருடைய பிராத்தினை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் குழந்தை பாக்கியம் கொடுத்தான் ஏராளமான இந்த என்ன என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹு ரபுல் ஆலமீனுக்கு செய்து காட்ட முடியும் நாம் என்ன செய்யணும் எதுக்கும் அஞ்ச தேவல்ல எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை எதுக்கும் பயப்பட தேவையில்லை தைரியமா இருங்க ஏ அல்ல எங்கட கூட இருக்கிறார் ரசூல்லா இல்லா அலிஸ்லம் அவர்களும் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹூ தாலான் அவர்களும் அந்த குகையிலே மறைந்திருக்கிறார்கள் எதிரிகள் அங்கே வந்து விட்டார்கள் என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு யா ரசூலல்லா வந்தவர்கள் கீழே குனிந்து அவருடைய கால் பாதத்தை பார்த்தாலே எங்களை கண்டு கொள்வார்களே என்று சொன்னபோது என்ன சொன்னார்கள் பயப்பட வேண்டாம் அல்லாஹ் இருக்கிறான் லா தஹசன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்னல்லாஹு மஅனா அல்லாஹ் எங்கட கூட இருக்கிறான் அல்லாஹ் இருக்கும் வரைக்கும் என்ன பயம் அப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோர்வுகள் கவலைகள் சஞ்சலங்கள் தூக்கி வீசுகிறோம் ஒரு பக்கம் மூமினுக்கு வரும் இது சுண்ண சுல்லாஹி ஃபியாதல் கவுன் இந்த உலகத்திலே அல்லாவுடைய ஒரு சுண்ணா ஒரு வழி அல்லாஹ என்ன சொல்லான்னு பாருங்க குருவான்ல அம் ஹசிபுத்தும் அந் ததுகுலுல் ஜென்னத்த சுவர்க்கத்திலே நீங்கள் லேசா போயிடலாம் நினச்சிக்கொண்டு இருக்கிறீங்களா வரம்மா எச்சிக்கும் மதல் உள்ளது என ஹலோமின் கபிலுக்கும் உங்களுக்கு முன் சென்று வந்த மக்களுக்கு வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் உங்களுக்கு வராத வரை நீங்கள் சென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா எந்த அளவுக்கு நபியாக வந்த அந்த இறை தூதர்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் எப்படி அவர்கள் ஒரு ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னா ஒரு உசுப்புதலாக ஒசுப்பட்டார்கள் அவனுடைய ஈமான்ல ஒரு உசுப்புதலாக உசுப்புதல் வரக்கூடிய அளவுக்கு சோதனைகள் அவர்களை கடுமையாக பிடித்து கொண்டது எந்த அளவுக்கு அந்த தூதரும் அப்படி கேட்டார்கள் ஈமான் கொண்டவர்களும் கேட்டார்கள் உதவி நீண்ட காலமாக சோதிக்கப்படுறோமே கடுமையாக சோதிக்கப்படுகிறோமே கொஞ்சம் பொறுத்துறீங்க அல்லாவுடைய உதவி கிட்ட வரும் கொஞ்சம் பொறுத்து கொண்டிருங்கள் அல்லாஹ் கேட்கிறான் ஈமான் கொண்டவர்கள் மனிதர்கள் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அவர்களுக்கு சோதனை வராது என்று நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்றால் சோதனை வராது சோதனையிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டார்களா வஹும் லா வஹூன் அவர்களுக்கு சோதனை வரும் சோதனை வராம அவர்கள் மூமினாக முடியாது சோதனை நீங்க வராம நீங்க சுவர்க்கத்துக்கு போக முடியாது நீங்கள் சோதனைக்கு பிறகுதான் உங்களுடைய ஈமான் என்ன நிலையில் இருக்கின்றது என்று மார்க்ஸ் போட முடியும் சோதனை வராட்டி எல்லாரும் ஈமான் உள்ளவர் காட்டிக்கிட்டு போகலாம் சோதனையில் தான் எக்ஸாமில் தான் நீ உலக காலம் படிச்சியா விளையாடியான்னு தெரிய வரும் சோதனை வரும் சோதனை வராமல் நீங்கள் ஈமான் உண்மையான உண்மைங்கள் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்க முடியாது சோதனையில் நீங்கள் வெற்றி பெறாமல் நீங்கள் சுவர்க்கம் போக முடியாது அல்லாஹ் தாலா சொல்லி காடுகிறான் வலகது ஃபசன் அல்லதீனமின் கபிலிஹிம் இவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களை நாம் சோதித்திருக்கிறோம் பலையால மன்னல்லா உள்ளதி ஆலமன்னர் காதிபீன் உண்மையாளர்களையும் பொய்யாளி பொய்யா பொய் பொய் சொல்லக்கூடியவர்களையும் அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹுக்குள் உள்ளே பார்த்து கொள்ள முடியும் வெளியிலேயும் உங்களை அவன் அறிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு டெஸ்ட் நடத்துவான் சூரத்துல் அங்கபுத்துடைய இரண்டாவது ஆயிடுச்சு அதே போல சூரத்துல் ஆலயம் டானில் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் உங்களை நிச்சயமாக நாம் சோதிப்போம்

சந்திக்கும் போது நான் ஒரு மூமின் என்பதை நான் நிரூபித்து காட்டணும் அங்கதான் என்னுடைய ஈமானை நான் பரிசீலனை செய்யப்படுவதை நான் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் சோதனை வந்துட்டா ஒரு சோர்வு வந்துவிடும் இப்ப பார்த்தாலும் ஒரு விதமான விரக்தி கவலை கேட்டால் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனை வந்தது அப்படின்னு சொல்லுவார்கள் நாங்க என்ன சோதிக்கப்பட்டிருக்கிறோம் நபிமார்கள் சோதிக்கப்பட்ட நிலையை விடையா நபிமார்கள் அந்த உம்மத்தில் அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் முசாபு ரவீ அல்லாஹு அவனுடைய தந்தையை தொட்டும் அறிவிக்கிறாங்க நபி அவர்களிடத்தில் நான் கேட்டேன் யார் அசூர் அல்லா நாசி அஷத்து பல அன் அதிகமாக அல்லாஹுடத்திலே சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று கேட்டேன் அப்போது நபி சல்லா அலேஸ்லம் சொன்னார்கள் அல் அன்பியா நபிமார்கள் ஒரு சமூகத்தில் அதிகமாக சோதிக்கப்படுறவங்க யாராம் அந்த 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 கவும் அந்த உம்மத்துடைய அந்த சமூகத்துடைய நபி பிறகு சும்மா சாலிஹோன் அதற்கு பிறகு நபிக்கு அடுத்ததாக ஒரு நல்லவர் சும்மா அல் அம்சலு ஃபல் அம்சலு மின்னாஸ் அதுக்கு பிறகு எவ்வளவுக்கு ஈமான் குறையுதோ அந்த அளவுக்கு ஈமான் கூட கூட சோதனையும் கூடும் ஈமான் குறைய குறைய சோதனையும் குறையும் பிறகு சல்லா அலிஸ்லன் சொல்லாங்க ஒரு மனிதன் அவனுடைய மார்க்கத்தின் அளவுக்கு அவன் சோதிக்கப்படுவான் அவன் மார்க்கம் உறுதியாக இருந்தால் சோதனையும் கடினமாகும் மார்க்கம் குறைவாக இருந்தால் சோதனையும் கம்மியாக குறைவாக வரும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை இருந்து கொண்டே இருக்கும் ஏன் என்றால் அவன் இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிக்கும் போது அவன் பரிசுத்தமான பரிசுத்தமான மனிதனாக மரணிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரபுமீன் ஒரு மனிதனுக்கு சோதனையை வழங்கிக் கொண்டே இருப்பார் என்று சொல்லாங்க இந்த ஹதீஸ் சுரண திருமதியிலே பதியப்பட்டிருக்கிறது ஈமா அகமதிலே பதியப்பட்டிருக்கிறது எல்லாருமே சகோதரர்களே அப்போ சோதனைங்கிற ஒண்டை நாம் எல்லாரும் சந்திப்போம் சந்திக்கும் போதெல்லாம் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் இப்போது இந்த காலகட்டத்திலே முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களை சூழ சோதனைகள் அப்படியே குவிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இப்போது சிரியாவில் அலப்போ என்று சொல்லக்கூடிய நகரத்திலே கடுமையான அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்கு நாம் நேரில் போய் உதவி செய்ய முடியாது ஒரு புறம் உதவி செய்யக்கூடியவர்கள் கூட அங்கே போய் உதவி செய்யாமல் கைகட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அங்கே என்னென்ன அநியாயங்கள்லாம் நடக்கக்கூடாதோ அவ்வளோ நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அந்த அநியாயத்தை நான் சொல்லி நீங்கள் கேட்டு விளங்க தேவையில்லை உலகம் எங்கும் அதை இன்று அறிந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு அங்கே அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது கற்பழிப்புகள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது அங்கே சில பெண்கள் அவர்களே தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள் ஏன் தற்கொலை பண்ணிக் கொள்கின்றார்கள் என்கிற செய்தியா அவர்களே என்ன செய்கிறாங்க இந்த உலகத்துக்கு அனு அறிவிக்கிறாங்க என்ன சொல்லுவாங்கண்டா இப்ப நான் என்னை தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் இதை என் மீது நீங்கள் குற்றம் சுமத்தாதீர்கள் தற்கொலை செய்து விட்டார் என்றும் இவர் நரகவாதி என்றும் என் மீது பல பழிகளை நீங்கள் சுமத்தக்கூடாது நான் என்னை ஏன் தற்கொலை செய்து கொள்கின்றேன் என்றால் இந்த காடையர்கள் இந்த கயவர்கள் என்னுடைய கற்பை சூறையாடப் போகிறார்கள் என்னை சூழ எந்த ஆண்களும் கிடையாது யாரும் இல்லை இவர்களை தவிர ஆகவே நான் என்னுடைய கற்பை பாதுகாப்பது எனக்கு அவசியம் என் உயிரை விட ஆகவே நான் நீங்கள் இந்த செய்தியை படிப்பதற்கு முதல் இந்த செய்தி உங்களுக்கு வந்து சேர்வதற்கு முதல்ல என் உயிர் பிரிந்திருக்கும் அப்படி என்று சொல்லி ஒரு சகோதரி எழுதுறாங்க இன்னும் சில தந்தைமார் அந்த ஊரில் இருக்கிற ஆலயங்கள்கிட்ட பத்துவா கேட்குறாங்க நம்ம என்ன பத்துவா கேட்போம் நான் தொழுகையில் இப்படி பண்ணிவிட்டேன் இதுக்கு என்ன சட்டம் நான் ஹஜ்ஜிலே உம்ராவில் இப்படி செய்து விட்டேன் என்ன சட்டம் என்ன நம்ம கேட்போம் இல்லையா இவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா எங்கட பெண் மக்களை நாங்கள் கொலை செய்யலாமா எங்கேயாவது நடக்குமா எங்கட பெண் மக்களை நாங்க கொலை செய்யலாமா ஏ எங்களுக்கு முன்னாலே எங்களுடைய பெண் மக்கள் கற்பழிக்கப்பட போகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் எங்க பிள்ளைகளை நாங்கள் கொல்லலாமா என்ன வித்தியாசமான ஒரு விசித்திரமான பத்துவாவா இருந்து கொண்டிருக்கிறது இது உலகத்தில் நடக்கிறது நம்மை சூழல் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் இதையெல்லாம் பார்த்து கை கைகட்டி கொண்டிருக்கிறது இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உள்ள உள்ள உதவி செய்ய வேண்டும் என்ற உள்ளவர்கள் அங்கே போய் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் முடியுமா பக்கத்து ஊரா போய் உதவி செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கிறதா என்ன செய்யறது நாமிசத்தில் வாஹித் ஒரு மூமினி இன்னொரு மூமினுக்கு ஒரு உடலை போன்றவர் அவருடைய உடலில் எந்த பகுதியில் அவருக்கு நோய் ஏற்பட்டாலும் மற்ற இல்ல உடலும் அதற்காக என்று சொன்னார்கள் அல்லவா அவ்வாறு ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தால் நிம்மதியாக நாம் உறங்குவோமா நிம்மதியாக நாம் இருக்க முடியுமா நமக்கு உறக்கம் வருமா என்னுடைய ஒரு சகோதரன் என்னுடைய ஒரு சகோதரி இப்படியான ஒரு நிலையிலே அங்கே கற்பழிக்கப்படுகிறாள் உயிர்கள் சிறுவர்களுடைய சிறுவர்கள் அன்று கூட பார்க்காமல் அவர்களை கொடூரமாக கொள்கிறார்கள் இப்ப நாங்கள் என்ன செய்யணும் எங்கள்ட்ட ஆயுதம் என்ன என்ன ஆயுதம் இருக்கிறது அவர்களுக்காக அல்லாஹுடத்தில் இரண்டு காரம் பேர் துவா கேளுங்க அல்லாஹு தாலாவுக்கு முடியுமா முடியாதா நாம் இப்போ சொன்னோம் அங்கே ரசூல்லாஹு சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எதிரிகளை திடீரென்று என்று சந்திக்கிறார்கள் ஆயுதத்துடனும் தயாரான நிலையிலையும் அங்கே வந்து குவிந்து நிற்கிறார்கள் ஒன்றும் தெரியாத மக்கள் திடீர் என்று இப்படிப்பட்ட ஒரு ஒரு கூட்டத்தை எதிர்நோக்குகிறார்கள் பயந்து ஓடினாங்களா இல்லை தங்களால் முடிந்த அந்த தயாரிப்பை அங்கே முடிவு செய்துவிட்டு நிறைவு செய்து விட்டு அங்கே என்ன செய்கிறார்கள் அல்லாஹூடத்திலே இப்படி ஒரு அழுத்தமான ஒரு துவாவை வைக்கிறார்கள் அல்லாஹூ எங்களால் முடிந்ததை செஞ்சிட்டேன் அல்ல எங்களுக்கு நீ உதவி செய் நீ நாடினால் உன்னை அல்ல என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் இனிமே யாருமே இல்லாமல் போயிடும் அல்ல என்ன செஞ்சா நான் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கிட்டேன் நீங்கள் போங்க நான் வந்து மலக்குகளை அனுப்புகிறேன் அல்லாஹ் குசு பஹானுமத்தால மலக்குகளை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்தானா இல்லையா நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ளவர்களாக இருந்தால் நாம் இஸ்லாமிய உணர்வுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும் அல்லாஹிடத்தில் துவா செய்யணும் எப்படி துவா செய்யணும் எப்படி துவா யா அல்லாஹ் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரிகள் இந்த நாட்டில் அல்லது உலகத்திலே இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக அவர்களை இப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு விடுவிப்பு கொடுப்பாயாக அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய சுகதாக்களை நீ அவர்களின் மரணித்தவர்களை சுகதாக்களாக ஏற்றுக்கொள்வாயாக அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நீ பகரத்தையும் ஆறுதலையும் பாதுகாப்பையும் வழங்குவாயாக அவர்களில் நோயிட்டு கிடக்கக்கூடிய காயமிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நீ அவர்களுக்கு குணம் குணத்தை கொடுப்பாயாக அவர்களுக்கு உடைய அளவு வழங்குவாயாக உணவை வழங்குவாயாக அவர்களுக்கு இருப்பதற்கு இடத்தை கொடுப்பாயாக அவர்களுடைய எதிரிகளை நீ பார்த்துக் கொள்வாயாக அல்லாட்ட துவா கேளுங்க இது எங்கள்ட்ட கிழமை நாம் அல்லாஹ்விடத்திலே உண்மையான முறையில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு ரபுல் அலமீன் எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான் உங்களோட ரபு சொல்லிட்டான் என்ட கேளுங்க நான் விடையளிப்பேன் இது அல்லாவுடைய வாக்குறுதி ரசுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் சொல்லாங்க அபு சாயில் குத்ரி ரவி அல்லாஹூ சாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எந்த ஒரு முஸ்லீம் ஆவது அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு பாவத்தை சொல்லி துவா கேட்காமலும் தன்னுடைய இரத்த உறவை துண்டிக்க வேண்டும் என்ற துவா செய்யாமலும் அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு முஸ்லீமும் துவா கேட்டால் அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த அடியான் கேட்டதை கொடுக்காமல் விடமாட்டான் அப்படி கிடைக்கலண்டா என்ன விஷயத்தை அந்த கேட்டானோ அளவுக்கு அவனுக்கு வர இருந்த ஆபத்தை அல்லா தடுக்காமல் விடமாட்டான் இந்த இரண்டும் நடக்கவில்லை என்றால் இந்த அளவுக்கு இவர் கேட்ட துவா ஏற்றுக் கொள்ளப்படாத அளவுக்கு என்று அல்லா ஒரு நன்மையை அவன் தயார் பண்ணி வைத்திருப்பான் அதை நாளை மறுமையில் இவருடைய நன்மை தட்டிலே அல்ல சேர்த்து விடுவான் என்று சொன்னபோது சஹாபாக்கள் சொன்னாங்க அப்படி என்றால் நாங்கள் அதிகமாக துவா செய்யணுமே துவா கேட்டால் வீணாகாதே துவா கேட்டால் வீணாகாதே என்று சொன்னபோது சல்லல்லாஹு அலஹி வசலம் சொன்னார்கள் அல்லாஹுடத்தில் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அதை விட அதிகமாக இருக்குது தாராளமாக கேளுங்கன்னு சொன்னாங்க அப்போ துவாவில் நாம் என்ன செய்யக்கூடாது கஞ்சித்தனம் பண்ணக்கூடாது தாராளமாக கேட்போம் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய துவாக்களில் முக்கியமான துவா எங்களுடைய இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுடைய நிலையை குறித்து அல்லாகுடத்தில் தாராளமாக துவா கெளுங்க நீங்கள் துவா கேட்கும்போது இஹ்லாசான முருளில் துவா கெளுங்க

உள்ளத்திலேருந்து துவா கேளுங்க நாவால் மட்டும் கேட்கக்கூடாது இன்றைக்கி அதிகமானவர்களுடைய துவா நாவால் தான் வரும் உள்ளம் அதுக்கு சம்மந்தப்படுறதில்ல உள்ளம் சம்மந்தப்படாத துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே போல் உங்களுடைய சம்பாத்தியத்தை ஹலால் ஆகி கொள்ளுங்கள் சொல்லலாம் சொல்லாங்க நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா இறை தூதர்களுக்கு எதை கொண்டு ஏவினானோ அதைத்தான் உங்களுக்கும் ஏவியிருக்கிறார் அல்லாஹு தாலா என்ன ஏவினான் ஹலாலை உண்ணுங்கள் உண்ணுங்கள் உண்ணுங்க ஹராத்தை உண்ண வேண்டாம் ஹராமாக சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அழகி வசன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனை உதாரணமாக காட்டுறாங்க நீளமான பிரியாணம் செய்கிறார் அந்த பிரியாணத்தில் தன்னுடைய தேவையை அல்லாவிடத்தில் கையேந்தி யார் யார் அப் என் நிறைவா என் நிறைவா என்று பிரார்த்திக்கிறார் அவருடைய சாப்பாடு உணவு ஹராம் அவருடைய குடிபானம் ஹராம் அவருடைய உடை ஹராம் அவர் ஹராத்திலேயே சம்பாதித்திருக்கிறார் இவருடைய துவாவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்ன செய்வோம் எல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிறோம் என்றால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் நம்முடைய பிரார்த்தனையில் நம்முடைய நடவடிக்கையில் ஏதோ இருக்கிறது என்று அர்த்தம் அல்லாவிடத்திலே இப்படி சொல்லப்பட்ட முறை பிரகாரம் நாம் துவாவை கேட்டு அதிலே உறுதியான முடிவோடு இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹூ ரபுல் அலமீன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறார் ஆக என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே இந்த ஒரு குறுகிய நேரத்தில் சுருக்கமாக ஒரு முக்கியமான சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு இந்த நேரம் கொடுத்தாங்க எனக்கு பின்னால் இரண்டு மார்க் அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு நான் இந்த என்னுடைய என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் ஒருமுறை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பார்க்கறாங்க

அந்த வாசகத்தை சொல்லி துவா கேட்கிறார் சல்லாஹூ அலஹி வசலம் சொன்னார்கள் இந்த முகம்மதின் உயிர் யாரிடம் இருக்கிறதோ அந்த அல்லாஹு மீது ஆணையாக இவர் அல்லாஹுடைய கண்ணியமான பேர்களை கொண்டு துவா கேட்டு விட்டார் இதை இப்படி கேட்டால் இதை கொண்டு கேட்டால் அதுக்கு அல்லாஹு தாலா விடை அளிப்பான் கொடுப்பான் இந்த வாசகத்தை சொல்லி துவா கேட்டால் அல்லாஹுக்கு சுபானு தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லலாம் சொன்னார்கள் ஆக அல்லாஹுடத்திலே துவா கேட்போம் அதே போன்று இரவுடைய கடைசி நேரத்திலே தகஜ தொழுகையிலே சுஜூதிலே அல்லாஹு தாலா முதல் வானத்துக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான நேரம் சுஜூதுடைய நேரம் அதில் கேட்கப்படக்கூடிய பிராச்சனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக தகுதியுள்ளது என்று சொன்னார்கள் சல்லாஹ் செல்லம் இப்படிப்பட்ட ஒரு கட்டான சூழலில் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது உயிர்கள் கொல்லப்படுகிறது உடைமைகள் பறிக்கப்படுகிறது கற்பு சூறையாடப்படுகிறது உலகமே கைகாட்டு கைகட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹகுசு வச்சாலா அவன் சும்மா இருக்க மாட்டான் இரவில் கேட்கப்படக்கூடிய அந்த பிரார்த்தனை அது தவறாக விட்டுவிடப்பட மாட்டாது அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீ பயந்து கொள் அவனுடைய பிரார்த்தனையை இன்று நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாளை ஏற்றுக்கொள்வேன் அநியாயம் செய்யப்பட்டவன் அவன் பாவியாக இருந்தாலும் சரி அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே ஒரு திரை கிடையாது நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகவே நாம் செய்யக்கூடிய இந்த சகோதரர்களுக்காக செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி எல்லா முஸ்லீம்களாலும் செய்ய முடியுமான உதவி அது மிக பவர்ஃபுல்லானது ஆயுதங்கள் கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதை விட பணம் கொடுத்து உதவி செய்வதை விட அவர்களுக்கு உங்களுடைய உருக்கமான உண்மையான துவாவை செய்தால் அல்லாஹ் ரபுல் அலமீன் அன்று பதிலே அன்று உகதிலே அன்று சந்தக்கிலே அனுப்பிய மலக்குகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கும் வருவார்கள் அந்த அல்லாஹுடத்திலே நீங்கள் உருக்கமாக துவா கேளுங்கள் உங்களுடைய கேளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அளவை விட அவர்கள் துவாவில் துவாவுடைய தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் செய்வோம் நிச்சயமாக அல்லாஹு ரபுல் அலமீன் அவர்களுக்கும் அவர்களை போன்றவர்களுக்கும் நிச்சயமாக அல்லாஹு தாலா உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறான் அன்று உபைபுல் அன்றுப் ஹாமான் போன்ற இவர்களோட பவர்ஃபுல்லானவர்கள் இருந்தார்கள் ஆது கூட்டம் இருந்தது சமூக கூட்டம் இருந்தது அல்லாஹு தாலா அவருடைய அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிட்டார் அந்த வரலாறு என்றும் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா ஹஸ்புன் அல்லாஹ் ஹஸ்புன் அல்லாஹு அனியாமல் வக்கீல் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் வீச வீசப்பட்டப்பட்ட போது உகது போர்க்களத்திலே எதிரிகள் மீண்டும் அவர்களை நங்கடத்திலே தயாராக இருக்கிறோம் ஆயுதம் இருக்கின்றது என்று சொன்னபோது அன்று நபி அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள் إبراهيم عليه السلام <سؤال> من المذنبين حسبنا الله ونعم الوكيل <سؤال> <سؤال> وآخر دعوانا أن الحمد <سؤال> لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته